Hello viewers. So in the last video we have talked about capacitor and laptop and desktop and motherboard related. So in the video we will talk about resistor. This is a challenging component because all the HF replace the value is very important. நீங்கள் கெப்பாசிட்டர் ஓட சைஸ் மாற்றி போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்யூட்டர் கண்டிப்பாக ஒர்க் பண்ணும். சப்போஸ் நீங்கள் கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு ஆன் பண்ணிங்கன்னா கூட கம்ப்யூட்டர் டெம்பரரியாக ஒர்க் பண்ணும், அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சமாக வேரி ஆகும். கெப்பாசிட்டரோட வேல்யூ நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகும். ஆனால் நீங்கள் ரெசிஸ்டரோட வேல்யூ மாற்றி போட்டிங்க அப்படின்னா மதர் போர்டு டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். ஸோ எதனால் அந்த மாதிரி அப்படின்னா, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப மெயினாக கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்காகவும் வோல்டேஜை டிவைட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வோல்டேஜ் டிவைட்னா என்ன, கரண்ட் லிமிட்ஸ்னால் என்ன, ஒரு இடத்துல ஒரு நம்மளோட லேப்டாப்போட அடாப்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 19 வோல்ட் மாத்திரம் பார்ப்பீங்க. ஆனால் கீழே 4.5 ஆம்ப் இல்லை 3.8 ஆம்ப், 3.4 ஆம்ப் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆம்ப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுதான் கரண்ட். இந்த கரண்ட்டு ஒரு சர்க்கியூட்லேருந்து இன்னொரு சர்க்கியூட்டுக்கு போகும்போது லிமிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லிமிட் பண்ணும்போது என்ன போடுவாங்க அப்படின்னா, இந்த ரெசிஸ்டர் தான் ரொம்ப முக்கியமாக ப்ளே பண்ணுவோம். ஸோ இந்த ரெசிஸ்டரை வந்து கரண்ட் லிமிட்டராக யூஸ் பண்ணுவாங்க அஸ் பர் ஓம்ஸ்ல. வோல்டேஜ் அப்படி தான் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ வந்து குறையும். எல்லாமே இந்த ஸ்லைடில் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வோல்டேஜ் டிவைடராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. வாட் இஸ் வோல்டேஜ் டிவைடர், ஒரு இடத்துல 19 வோல்ட் கொடுப்பாங்க, அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் சர்க்கியூட்டில் வந்து அதே 19 வோல்ட்டை ஸ்டெப் டவுன் பண்ணி 4 வோல்ட்டு 5 வோல்ட்டு 6 வோல்ட்டு வாட் எவர் த வோல்டேஜஸ் லோ வோல்டேஜாக எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லோ வோல்டேஜாக எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வோல்டேஜுக்கு என்ன அவுட்புட் வோல்டேஜ் வேணுமோ அந்த வோல்டேஜுக்கு தகுந்தாப்பில் அந்த இடத்துல ரெசிஸ்டரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ரெசிஸ்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, புரியுதா? ஸோ இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ நீங்கள் பார்க்காம மாற்றி போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவலில் போகிற 3.43 வோல்ட்டோ இல்லை 4 வோல்ட்டோ என்ன வந்து இன்ஜினியர்ஸ் டிசைட் பண்ணி வச்சுருக்காங்களோ, எதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அதோட வேல்யூ நீங்களே மாற்றி விட்டுடுறீங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற இன்டெகிரேட்டட் சர்க்கியூட் ஐசியோ இல்லை மாஸ்ஃபெட்டோ இல்லை ஐஓ இம்மிடியேட்டாக டேமேஜ் ஆகிடும், புரியுதுங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டர் மாத்திரம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வேல்யூ இம்பார்ட்டண்ட். வேல்யூ எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த இமேஜில் பார்க்கலாம். இது வந்து லேப்டாப்போட மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதோட ஸ்கிமேட்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கிமேட்டிக் இல்லாமல் ரெசிஸ்டர் வேல்யூ நீங்கள் பார்க்க முடியாது, ஃபேர் ஐயில் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஒருவேளை அந்த ரெசிஸ்டர் குட் ரெசிஸ்டராக இருந்தால் வேல்யூ கண்டிப்பாக காமிக்கும், பேட் ரெசிஸ்டராக இருந்தால் லீக் ரெசிஸ்டராக இருந்தால் காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெசிஸ்டர் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக தெரியும் உங்களுக்கு, எந்த வேல்யூவும் உங்களோட ஃபேர் ஐயில் பார்க்க முடியாது. ஆனால் இந்த ரெசிஸ்டரில் க்ளீனாக காமிக்குது, 0 ஓம்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓகே இதோட நம்பர் ஸ்கிமேட்டிக் நம்பரை ஸ்கிமேட்டிக்கில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த ரெசிஸ்டரோட என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவோ கண்டிப்பாக ஸ்கிமேட்டிக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டரோட நம்பர் பார்த்துக்குவோம், R286. ஸோ இந்த R286 அப்படிங்கிற நம்பர் அந்த ஸ்கிமேட்டிக்கில் மாத்திரம். இப்போ நான் வச்சுட்டு இருக்கிறது HP 1234 அப்படிங்கிற நம்பர் அப்படின்னா, தென் உங்களோட ஸ்கிமேட்டிக் மஸ்ட் பி HP 1234. ஸ்கிமேட்டிக் மாறிச்சுன்னா கண்டிப்பாக காம்பனண்ட் மாறிடும், காம்பனண்ட் மாறிச்சுன்னா வேல்யூவும் தப்பாக மாறிடும். ஸோ R286 அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க, 100 ஓம்ஸ் ரெசிஸ்டர். இது 3.3 வோல்ட் அண்டர் ஸ்கோர் S0 அப்படிங்கிற வோல்டேஜை இன்புட்டாக கொடுத்து இந்த டியூல் மாஸ்ஃபெட்டை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த லைனில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த R286 அப்படிங்கிற வேல்யூ 100 ஓம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடுது. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், R289 அப்படின்னு ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க. ரெண்டுமே சிம்பிள் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸ்கிமேட்டிக்கில் சிம்பிள் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த நம்பர் என்ன, எந்த இடத்துல அந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத போர்டில் பார்க்கணும். ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த நம்பரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஸ்கிமேட்டிக்கில் பார்க்கணும். இப்போ இந்த R289 அப்படிங்கிறது 20 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர், அதே மாதிரி R287 அப்படிங்கிறது
330 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர். ஸோ இதுதான் ஸ்கிமேட்டிக்கோட பியூட்டி அண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்களுக்கு அந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை எக்ஸாக்டாக காமிக்கிறது யார் அப்படின்னா டெஃபினெட்லி ஸ்கிமேட்டிக்கால் மட்டும்தான் அது முடியும். நவ் சப்ஜெக்ட் போவோம். ஓகே, ரெசிஸ்டர் ரெண்டு விதமாக ஒர்க் பண்ணது ஏற்கனவே சொல்லியாச்சு. ஒன்று வோல்டேஜ் டிவைடட் டு ப்ரொவைட், இதில் டிஃபிஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், யூஸ்டு டு ப்ரொவைட் ஏ ஸ்பெசிஃபிக் வோல்டேஜ் ஃபார் அண்ட் ஆக்டிவ் டிவைசஸ் சச்சஸ் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், மாஸ்பெட்ஸ், ஆம்பிளிஃபயர் அண்ட் டிரான்சிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, இதில் வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் இன்புட்டாக வந்தாலும் அவுட்புட்டில் போக வேண்டியது லெஸ்ஸர் வோல்டேஜாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வோல்டேஜ் டிவைடர் போடுறாங்க. ஸோ அந்த வோல்டேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா வோல்டேஜை கட் பண்ணி வெளில புரியுது. எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிக்கலாகவும் சாரி இது எல்லாத்தையுமே இதே வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதோட யூனிட், இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம்ஸில் இருக்கும். அண்டு 1000 ஓம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ ஓம்ஸ் அண்ட் 1000 கிலோ ஓம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மெகா ஓம்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எலக்ட்ரானிக் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு இது டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும் பை ஹார்ட்டாக. நான் எலக்ட்ரானிக்ஸு தாராளமாக லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்பு சர்வீஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நோட்ஸ். ஓகே, ஸோ ஸ்கிமேட்டிக்கில் இது பார்த்தீங்கன்னா ஆர் அண்ட் பிஆர் அப்படின்னு இருக்கும். ஆருங்கிறது நார்மல் ரெசிஸ்டர் லைனில் போட்டிருப்பாங்க, பிஆர் அப்படிங்கிறது பவர் லைனில் போட்டிருக்கிற ரெசிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த இந்த டைப் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறது. இந்த ரெசிஸ்டர் இதெல்லாமே வந்து கார்பன் டைப் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிஸ்டர் மோஸ்ட்லி எங்கே பார்க்கலாம் அப்படின்னா லேசர் பிரிண்டரோட சர்க்கியூட் டயக்ராமில் அண்ட் இன்க்ஜெட் பிரிண்டர்ஸில், எல்இடி எல்சிடி மானிட்டர்ஸ் அண்ட் டெலிவிஷன்ஸில், ஓல்டு டெலிவிஷன்ஸ்லாம் இந்த ரெசிஸ்டர்ஸை பார்க்கலாம். இதை வந்து கலர் கோடிங் வச்சு இதோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதையும் ஜஸ்ட்டு ஒரு ஹைலைட்டடாக பார்த்துட்டு போயிடுவோம். நோ, இதுதான் வந்து கலர் கோடிங் சார்ட். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இந்த ரெசிஸ்டர் வந்து 3 பேண்ட் ரெசிஸ்டர். இதை பார்த்தீங்கன்னா ப்ரௌன், பிளாக், ரெட், இது மூணு தான் வந்து பேண்ட்ஸு. கடைசியாக இருக்கிற அந்த எல்லோ வந்து மல்டிப்ளேயர். வாட் இஸ் மல்டிப்ளேயர் அண்ட் பேண்ட்ஸ் இதில் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ப்ரௌன், பிளாக் அண்டு, இது என்ன சீக்வன்ஸில் இருக்குன்னா ப்ரௌன், பிளாக் அண்டு ரெட்டில் இருக்குது. ஸோ ப்ரௌன் ஆஸ் பர் சார்ட்டு ப்ரௌன் 1, பிளாக் 0 மேலே இருக்குது, அண்டு ரெட்டு 2. ஸோ 102 மல்டிபிள் பை 10 கிலோ ஓம்ஸ். எல்லோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோவில் வந்து என்ன பேண்டு கொடுத்துருக்காங்க, 10 கிலோ ஓம்ஸ். ஸோ 102 × 10 இஸ் ஈக்குவல் டு 1020 கிலோ ஓம்ஸ். நீங்கள் மெகா ஓம்ஸில் இதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1 மெகா ஓம்ஸ். ஓகேவா? 1 மெகா ஓம்ஸ். ஸோ இது மாதிரி தான் இதை ரெசிஸ்டரோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அந்த ஸ்லைடில் வந்து வேல்யூ ரிசல்ட் வேல்யூ தப்பாக இருக்குது. இந்த ரிசல்ட் வேல்யூ வந்து 1 மெகா ஓம்ஸ். ஓகே, நாட் கிலோ ஓம்ஸ். 1020 கிலோ ஓம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மெகா ஓம்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். வயலட், க்ரீன் அண்ட் ப்ளூ 7, 5, 6. ஓகேவா? ஆஸ் பர் சார்ட்டு எப்படி கொடுத்துருக்காங்க, வயலட்டுக்கு 7, 5 வந்து க்ரீனு அண்டு 6 என்னது ப்ளூ. ஓகேவா? 7, 5, 6 மல்டிப்ளையர் எல்லோவில் இருக்குது. ஸோ கடைசியாக இருக்கிறது டாலரன்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2%. ஸோ 4th பேண்டில் இருக்கிறது தான் நமக்கு வெரி இம்பார்ட்டண்ட்டு மல்டிப்ளையர். ஸோ மல்டிப்ளையர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 10 கிலோ ஓம்ஸ். ஸோ 7, 5, 6 × 10 இஸ் ஈக்குவல் டு 7560 கிலோ ஓம்ஸ் வரும். நம்ம மெகா ஓம்ஸில் கன்வெர்ட் பண்ணும்போது 7.56 மெகா ஓம்ஸ். ஓகேவா? இது ஓல்டு டைப்பு. இந்த இடத்துல வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நமக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா SMD ரெசிஸ்டர்ஸ். லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்பில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மதர் போர்ட்லேயும் இப்போ இந்த ரெசிஸ்டர் கிடையாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது, ஸ்டடி பண்ண வேண்டியது SMD ரெசிஸ்டர்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த SMD ரெசிஸ்டர்ஸ். மேலே இருக்கிறது அதோட சிம்பிள். ஓகேவா? ஸ்கிமேட்டிக் சிம்பிளில் இந்த மாதிரி தான் இருக்கும் SMD ரெசிஸ்டர். இப்போ இந்த ரெசிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரை என்ன சொல்லுவாங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெசிஸ்டர் வந்து சிக்னல் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. GMCH-லேருந்து LVDS-க்கு போகிற சிக்னலோ இல்லை GMCH-லேருந்து RAM-க்கு வர சிக்னல்ஸோ இந்த ரெசிஸ்டர் வழியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 0.9 வோல்ட் டெர்மினேஷன் வோல்டேஜை இந்த மாதிரி இருக்கிற ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர்ஸ் மதர் போர்டில் எங்கே இருக்கும், மதர் போர்ட்லேயும் பார்த்துருவோம். சி, தீஸ் ஆர் ஆல் த டெர்மினேஷன் ரெசிஸ்டர்ஸ். ஓகேவா? இது எல்லாமே சிக்னல் லைனில் போட்டிருப்பாங்க. RN38 இந்த ரெசிஸ்டர். இப்போ நான் சர்க்கிள் பண்ணுறது ரெட் கலரில் RN38 ஸ்கிமேட்டிக்கில் இப்போ இதை போட்டு பார்ப்போம் என்ன சிக்னல் இது கேரி பண்ணுது. RN38
ஸோ RN38 அப்படிங்கிறது SMS கண்ட்ரோலோட சிக்னல்ஸை வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு வருது. எந்த செக்ஷனில் இது போட்டிருக்காங்க அப்படின்னா ICH-ல போட்டிருக்காங்க. ஓகேவா, ICH-ல இந்த டெர்மினேஷன் ரெஜிஸ்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ரேமோட செக்ஷனில் பார்த்தாலும் ரேம் செக்ஷனில் இந்த டெர்மினேஷன் ரெஜிஸ்டர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. சி, தீஸ் ஆர் ஆல் த டெர்மினேஷன் ரெஜிஸ்டர்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா, GMCH-லேருந்து ரேம் செக்ஷனுக்கும் ரேம் செக்ஷன்லேருந்து அகெயின் அவுட்புட் போகிறதுக்கும் இந்த பிரிட்ஜாக, வெரி இம்பார்ட்டன்ட் பிரிட்ஜாக இந்த டெர்மினேஷன் ரெஜிஸ்டரை போட்டிருப்பாங்க. ஓகேவா, நோ ரெசிஸ்டரோட வேல்யூ கால்குலேஷன். ரெசிஸ்டர் எப்படி வந்து ஒரு கரண்ட் லிமிட்டராக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 volt பேட்டரி கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற ரெசிஸ்டரோட வேல்யூ நமக்கு தெரியல. இந்த இடத்துல 30 mA LED எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 mA தான் கரண்ட்டுக்கு போகணும். அதுக்கு மேலே போச்சுன்னா ஒன்று LED வந்து அதிகமாக ஹீட் ஆகும், இல்லைனா LED வந்து இம்மீடியட்டாக பவுண்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுறாங்க, 9 volt இன்புட் சப்ளை நமக்கு தெரிஞ்சிடுச்சு, தென் அவுட்புட் லோடில் வர வேண்டியது 30 mA, தென் வாட் இஸ் த ரெசிஸ்டர் வேல்யூ, இப்போ ஓம்ஸ் லா படி கால்குலேட் பண்ணு. ஸோ இது வந்து ஓம்ஸ் லா. ஓகேவா, உங்களுக்கு வோல்டேஜ் தெரியணும் அப்படின்னா கரண்ட்டை ரெசிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஒருவேளை கரண்ட்டோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா வோல்டேஜை ரெசிஸ்டரால் டிவைட் பண்ணணும். ரெசிஸ்டரோட வேல்யூ தெரியணும்னா வோல்டேஜை கரண்ட்டால் டிவைட் பண்ணணும். சரி, கீழே இருக்கிற இந்த சார்ட் ரொம்ப க்ளீனாக தெரியுது உங்களுக்கு. வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு ஆர், கரண்ட் இஸ் ஈக்குவல் டு V டிவைட் பை ஆர், அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிவைடட் பை, அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. ஓகேவா, வி பை ஐ. ஸோ நாவ் லெட்ஸ் செக், இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணியே பார்த்துடலாம். ஒரு பெயிண்ட் எடுத்து இப்போ எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. சி, இது வந்து ஒரு சர்க்கியூட் டயக்ராம். இந்த சர்க்கியூட் டயக்ராமில் ரெசிஸ்டர் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெசிஸ்டர் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வேல்யூ தான் இப்போ நமக்கு தெரியணும். இந்த இடத்துல லோடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க LED. இது வந்து 30 mA. ஸோ 30 mA இஸ் ஈக்குவல் டு 0.03 amp. ஓகேவா, ஆம்பில் தான் கன்வெர்ட் பண்ணணும் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓம்ஸ் லா படி என்ன சொல்கிறாங்க, சி, ஓம்ஸ் லா படி வோல்டேஜ் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இப்போது வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க இன்புட்டாக இந்த இடத்துல 9 volt கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு ரெசிஸ்டரோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா என்ன அர்த்தம், வோல்டேஜ் தெரிஞ்சு கொடுத்து, ஸோ 9 volt டிவைடட் பை கரண்ட். ஓகேவா, 9 volt டிவைடட் பை கரண்ட் 0.03 சீக்வல் டு என்ன ரிசல்ட் வருது பார்ப்போம். 9 divided by 0.03 சீக்வல் டு 300 ohms சொல்லுங்கள். கூட ரெசிஸ்டரோட வேல்யூ 300 ohms. ஓகேவா, ஓகே. இப்போ இது வந்து கரண்ட் லிமிட்டராக எப்படி ஒர்க் பண்ணுது, இப்போ இந்த இடத்துல வர கரண்ட்டை வந்து இன்னும் ரெடியூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம 300க்கு பதிலாக 400 ohms ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது பார்ப்போம். ஸோ கரண்ட், இப்போ கரண்ட்டோட வேல்யூ தெரியணும்னா என்ன பண்ணணும், வோல்டேஜை ரெசிஸ்டரால் டிவைட் பண்ணால் சேம் அதே ஃபார்முலா தான். வோல்டேஜை 9 இருக்குது, டிவைடட் பை 400 சீக்வல் டு 0.02 ஆக மாறிடுச்சு, 0.02 amp மாறிடுச்சு. அதனால் என்ன ஆகுது, இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோமோ அதே மாதிரி இந்த இடத்துல இது வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட்டு லிமிட் ஆகிக்கிட்டே வரும், கரண்ட்டு ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். அப்படிதான் 0.03 amp இருந்தது, இப்போ 0.02 ampக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, சி, 0.02 amp வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கரண்ட் லிமிட்டர்னு சொல்லுவாங்க. கரண்ட் வோல்டேஜ் டிவைடர்னா என்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போவோம். ஓகே, SMD-யோட வேல்யூ, இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மதர் போர்டில் இருக்கும்போது ஃபேரையில் பார்க்க முடியாது, நான் ஆல்ரெடி சொன்னது தான். இருந்தாலும் இதோட வேல்யூ கால்குலேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். 2R3 நடுவில் வந்து
இங்கே வரைக்கும் லெட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அது 2.3 ஓம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். 0 ஓம்ஸ் ரெஜிஸ்டரும் போட்டிருப்பாங்க. இது எந்த இடத்துல போட்டிருப்பாங்கன்னா மெயினாக கரண்ட் சென்சிங் ரெஜிஸ்டராக போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் இதுதான். 3 டிஜிட் இருந்ததுன்னா 22 × 10³, ஸோ 22,000 ஓம்ஸ். நீங்கள் வந்து கிலோ ஓம்ஸில் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும், 22 கிலோ ஓம்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மதர் போர்டில் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர், இது வந்து டெஸ்க்டாப் மதர் போர்டில் இருக்கும். இதுதான் வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்தது தான் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். ஓகே, ஸோ இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருக்கு இது வந்து உள்ளே இருக்கிற கம்பேரட்டர்ஸ். இது ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் உள்ளே இருக்கிற கம்பேரட்டர்ஸ். இது ரெண்டும் மாஸ்பெட், கீழே இருக்கிறது லீனியர், மேலே இருக்கிறது என்சேனல் மாஸ்பெட். இவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லேப் டெஸ்க்டாப்போட மதர் போர்டில் எஸ்எம்பிஎஸ்லேருந்து கனெக்ட் பண்ண உடனே 5 வோல்ட் ஸ்டாண்ட்வே எடுத்து 5 வோல்ட் டியூவல் அப்படின்றது அவுட்புட் எடுப்பாங்க. இந்த 5 வோல்ட் டியூவலை தான் 3.3 வோல்ட் டியூவலாக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட பிசி ஸ்லாட்டில் செக் பண்ணுவோம். அப்போது இந்த இடத்துல கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா 5 வோல்ட் ஸ்டாண்ட்வே கொடுத்த உடனே 5 வோல்ட் டியூவல் வெளில வந்துடும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வோல்டேஜஸ். ஓகேவா? விசிசிங்கிறது பவர் ஆன் பண்ணதுக்கப்புறமா வர வோல்டேஜ். அதே மாதிரி 12 வோல்ட் V அப்படிங்கிறது, 12V அப்படிங்கிறதும் பவர் ஆன் பண்ணதுக்கப்புறமா எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர வோல்டேஜ். ஸோ இந்த வோல்டேஜஸ் கரெக்டான வேல்யூவில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் போட்டு இந்த ஆம்ப்ளிஃபையர் வழியாக என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் எப்படி ஒர்க் பண்ணும், சி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 5 வோல்ட் விசிசிங்கிறது 5 வோல்ட் சப்ளை. அதே மாதிரி இந்த இடத்துல வர்றப்போ 5 வோல்ட் ஸ்டாண்ட்பை, கீழே இருக்கிறது 12 வோல்ட் ரன் பவர், மேலே இருக்கிறதும் 5 வோல்ட் ரன் பவர், அண்ட் டாப் மோஸ்ட் பாட்டமில் இருக்கிறது 12 வோல்ட் ரன் பவர், நடுவில் இருக்கிறது 5 வோல்ட் ஸ்டாண்ட்பை. இந்த இடத்துல எந்த வோல்டேஜ் கொடுத்தாலும் இந்த கம்பேரட்டருக்கு போகும்போது ஈக்குவல் வோல்டேஜாக இருக்கணும். ஸோ 3.3 வோல்ட் தான் இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, முன்னாடி ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ தெரியும். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இன் அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வி இன் மல்டிபிள் பை ஆர் டூ. திஸ் இஸ் ஆர் டூ. ஓகேவா? R1899 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டர் தான் என்னது, ஆர் டூ. ஓகேவா? அப்போ வி இன் என்னது, வி இன்ங்கிறது விசிசி 5 வோல்ட்டு. ஸோ வை 5 வோல்ட் மல்டிபிள் பை ஆர் டூ 12.1 டிவைடட் பை R1 + R2. ஸோ இப்போ எவ்வளோ வருது, இது கிட்டத்தட்ட 20.3. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், 5 × 12.1 டிவைடட் பை போடுவோம் நம்ம 5 × 12.3 டிவைடட் பை R1 + R2 வேல்யூ எவ்வளோ வருது, 12.1 இது. ஸோ 5 இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, விசிசி 5 வி இன் மல்டிபிள் பை ஆர் டூ 12.1 டிவைடட் பை R1 + R2 எவ்வளோ வருது, 12.1 + 8.2 இஸ் ஈக்குவல் டு 20.3 ஈக்குவல் டு 2.98. ஓகேவா? 3 வோல்ட் வந்து உள்ளே கொடுப்பாங்க. சேம் அதே இந்த இடத்துல கீழே இருக்கிற 12 வோல்ட்டும் கால்குலேட் பண்ணாவோ நமக்கு அதே ரிசல்ட் தான் வரும். பார்ப்போம். நவ் வி இன் இஸ் ஈக்குவல் டு 12 × R2 2.7 டிவைடட் பை R1 + R2 எவ்வளோ வருது, 8 + 2 10 + 10.9 வருது. ஓகேவா? 10.9 இஸ் ஈக்குவல் டு 2.97. ஸோ ஈக்குவல் வோல்டேஜ் கம்பேரேட்டரில் என்ன பண்ணுறாங்க, 2, 3, 5, 6 இந்த பின்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஈக்குவல் வோல்டேஜஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த வோல்டேஜ் டிவைடராக இந்த இடத்துல ரெசிஸ்டர்ஸ் தான் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ரெசிஸ்டர் வேல்யூ மாறுச்சு அப்படின்னா கம்பேரட்டருக்கு வர இன்புட் வேல்யூ மாறுது. இன்புட் வேல்யூ மாறுச்சுன்னா அவுட்புட் வேல்யூ மாறும். அவுட்புட் வேல்யூ மாறுச்சுன்னா இந்த 5 வோல்ட் டியூவலோட வேல்யூ மாறுது. 5 வோல்ட் டியூவலோட வேல்யூ மாறுச்சுன்னா 3.3 வோல்ட் ஆல்வேஸோட வேல்யூ மாறிடும். இந்த 3.3 வோல்ட்டு தான் பவர் ஸ்விட்சுக்கு, பயாஸுக்கு, எஸ்ஐஓ சிப்புக்கு, ஐஓ கண்ட்ரோலருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்புட் சப்ளையாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ டெஸ்க்டாப்புக்கு இது எல்லாமே நான் சொல்கிறது டெஸ்க்டாப் போடுது. ஓகே, நவ் லேப்டாப்லேயும் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இதோட கால்குலேஷன் தான் இப்போ நம்ம பார்த்தது. ஸோ நீ நோ நீட் டு வேஸ்ட் த டைம். நெக்ஸ்ட்டு லேப்டாப் மதர் போர்டு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லேப்டாப் மதர் போர்டில்
ஒரு வோல்டேஜ் டிவைடரா எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத முதல்ல ஸ்கிமேட்டிக்லயும் போர்டுலயும் பார்த்துட்டு சி. ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒரு மாஸ்பெட், இந்த மாஸ்பெட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாஸ்பெட்டை U58 மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, U58 பேக் சைடு இருக்கு. ஸோ U58 இதை மென்ஷன் பண்ணிக்குவோம், சோர்ஸு கேட்டு ட்ரெயின். ஓகே, ஸோ இன்புட் எங்கே கொடுக்குறாங்க, U58 சோர்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ சோர்ஸில் வந்து என்ன வருது, இன்புட் வருது. இந்த இன்புட் இப்போ இந்த வெளியில் வந்து அவுட்புட்டாக வரணும். ஸோ இதுவும் வந்து 19 வோல்ட்டு டிசி இன். ஓகேங்களா, அடாப்டர்லேருந்து வர வோல்டேஜ் இது. இந்த வோல்டேஜை அவுட்புட்டாக கண்டிப்பாக வெளில வரணும். இதுக்கு பேர் ஏடி ப்ளஸ். இந்த ஏடி ப்ளஸ்ஸை தான் வந்து வச்சு எல்லா வோல்டேஜும் எடுப்பாங்க. இந்த ஏடி ப்ளஸ் மெயினாக எங்கே போகும் அப்படின்னா சார்ஜர் செக்ஷனுக்கு போகும். ஓகேவா, ஸோ இது ஏடி ப்ளஸ் இது உள்ளே போனதுக்கப்புறமா தான் வி இன் ஆர் பவர் எஸ்ஆர்சி அப்படிங்கிற நேமில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரைமரி வோல்டேஜ் அவுட்புட்டாக வெளில எடுப்பாங்க. ஸோ இந்த இந்த 19 வோல்ட் இந்த பக்கமாக வெளியில் வரணும் அப்படின்னா கேட்டோட வேல்யூ கண்டிப்பாக லெஸ்ஸராக இருக்கணும். காரணம் இது பி டைப் மாஸ்பெட். ஓகேவா, ஸோ பி சேனல் மாஸ்பெட்டுக்கு கண்டிப்பாக இந்த கேட்டோட வேல்யூ லெஸ்ஸராக இருக்கணும். இப்போதைக்கு மதர் போர்டில் வோல்டேஜ் அடாப்டர்லேருந்து ஃபஸ்ட்டு வெரி ஃபஸ்ட்டாக வெரி ஃப்ரெஷ்ஷாக என்ன ஆகுது, இந்த வோல்டேஜ் உள்ளே வருது. ஸோ இந்த வோல்டேஜ் உள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், இந்த 19 வோல்ட்டு லோவாகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 19 வோல்ட்டை எடுத்து ரெசிஸ்டரில் கொடுத்து, ஓகேவா, ரெசிஸ்டரில் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, கேட்டை ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 19 வோல்ட்டு இந்த நெகட்டிவில் வர்றதுனால கேட்டோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக இந்த பக்கமாக வெள்ளம். ஓகேவா, ஸோ இது ஸ்கிமேட்டிக்கில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதை பெயிண்டில் ஒரு பார்க்கணும். சி பேஜ் நம்பர் 46ல இதுதான் வந்து ஏடி ப்ளஸ். ஃபஸ்ட்டு நம்ம வால் சாக்கெட்லேருந்து பவர் கொடுக்கும்போது இந்த இடத்துல தான் வரும் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, கிரவுண்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் பாசிட்டிவ் வோல்டேஜை இந்த 4 அண்ட் 5 மட்டும் காமனாக ஒரே பின்ல எடுத்துகிட்டு போகுது. ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்தாச்சு கெப்பாசிட்டர்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வருது, மறுபடியும் ஃபில்டர் பண்ணுறாங்க. காரணம் என்ன, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன்புட் வோல்டேஜ். இந்த வோல்டேஜை வச்சு தான் இதுக்கப்புறமா மதர் போர்டோட என்டையர் செக்ஷன்ஸையும் என்ன பண்ண போகிறாங்க, ஆக்டிவேட் பண்ண போகிறாங்க. புரியுதா, அதனால் இந்த வோல்டேஜை ஒரு தடவைக்கு 10 தடவை ஃபில்டர் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த வோல்டேஜு சோர்ஸுக்கு, மாஸ்பெட்டோட சோர்ஸுக்கு போயிடும். ஓகேவா, ஸோ ரிவர்ஸில் இருக்கிற இந்த மாஸ்பெட் இப்போ ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, இதே வோல்டேஜை இந்த இடத்துல கொடுக்குறாங்க, தென் அவுட்புட்டாக எடுத்து இங்கேயும் கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, 100 கிலோ ஓம்ஸு 200 கிலோ ஓம்ஸு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 வோல்ட் ப்ளஸ் வரும். ஓகேவா, 6+ வோல்ட் வரும். ஸோ லோ வோல்டேஜ் இருக்குது இந்த இடத்துல 19, இந்த இடத்துல 9 இருக்குது, 6 இருக்கிறதுனால இந்த மாஸ்பெட் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகிறதுனால என்ன ஆகுது, அவுட்புட் வோல்டேஜ் வெளில வரும். இதை தான் ஏடி ப்ளஸ் அப்படிங்கிற நேரில் வெளில எடுக்கும். ஓகேவா, ஸோ இதை வந்து அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு. சி ஃபஸ்ட்டு வோல்டேஜு அடாப்டர்லேருந்து வருது. ஸோ அடாப்டர்லேருந்து வர வோல்டேஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் அனுப்புகிறாங்க, ஒன்று சோர்ஸுக்கு போயிடுது, இன்னொன்று ரெசிஸ்டருக்கு வந்துடுது. ஓகேங்களா, ஸோ சோர்ஸில் போயிட்டு நிற்கிற அந்த வோல்டேஜு ரிவர்ஸில் இருக்கிறதுனால இப்போது என்ன பண்ணுறாங்க, ரெண்டு டிவைடர்லேயும் போட்டு இந்த வோல்டேஜை கேட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கேட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால அவுட்புட் வெளில வருது. இந்த அவுட்புட்டு தான் என்ன பண்ணுறாங்க, சார்ஜர் செக்ஷனுக்கு அனுப்புகிறாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் வந்து வோல்டேஜ் டிவைடர்னு சொல்லுவோம். இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ரெசிஸ்டரோட வேல்யூ மாற்றி போட்டிங்கன்னா டோட்டல் என்டையர் லேப்டாப்போட மதர் போர்டும் கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரெசிஸ்டரோட வேல்யூ தான் நீங்கள் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்தது, ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது 110% அதோட ஸ்கிமேட்டிக்கோட வேல்யூவை வச்சு தான் சேஞ்ச் பண்ணுவோம். இல்லை அட்லீஸ்ட் வேறு ஒரு மதர் போர்டில் சேம் அதே செக்ஷனில் அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் பிளைண்டாக கண்டிப்பாக ரெசிஸ்டரோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணக்கூடாது. சரியா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில்
இண்டக்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். வாட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், இண்டக்டர் எதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மூணுமே வந்து வெரி இம்பார்ட்டண்ட் சிலேபஸ் ஓகேவா. இந்த மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே வந்து டு ரெகுலேட் த வோல்டேஜ், டு ப்யூரிஃபை த வோல்டேஜ் ஓகேவா, என்ஷூர் பண்ணுறாங்க இந்த வோல்டேஜ் நெக்ஸ்ட் லெவலில் போகிறது ரொம்ப முக்கியமான இடங்களுக்கு போகிறதுனால என்ன பண்ணுறாங்க, ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் இண்டக்டர் இது மூணுமே என்ன பண்ணுறாங்க. சி இந்த ரெசிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க, இதை கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார்ஜர் செக்ஷனில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன வோல்ட்டு பார்க்குறீங்களோ அதே வோல்ட்டு தான் அந்த இடத்துலையும் ஓகேவா. இது மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசிலேருந்து வர கரண்ட்டை சார்ஜர் ஐசிக்கு அனுப்புவாங்க. அட் த சேம் டைம் பேட்டரியிலேருந்து, இது வந்து பேட்டரி கனெக்டர்ஸு, பேட்டரியிலேருந்து வர கரண்ட்டை சார்ஜர் ஐசிக்கு அனுப்புவாங்க. ஹை கரண்ட் வந்ததுன்னா சார்ஜர் ஐசி அலர்ட் ஆகும். ஸோ சார்ஜர் ஐசி ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகும் புரியுதுங்களா. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டராக இதை யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது ரெசிஸ்டர் நம்ம ஏற்கனவே பார்த்தது நார்மல் ரெசிஸ்டர்ஸு, இந்த இடத்துல இருக்குது பவர் லைன் அண்ட் சிக்னல் லைனில் கொடுத்துருப்பாங்க. மூணாவது ரெசிஸ்டர்ஸ் டெர்மினேஷன் ரெசிஸ்டர்ஸ், ஒன்லி சிக்னல் லைனில் மட்டும்தான் போட்டிருக்கோம் புரியுதா. ஸோ இதெல்லாம் தான் ரெசிஸ்டரோட வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்லைடில், நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இண்டக்டர்ஸ், ஒய் இண்டக்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட், எப்படி அது வந்து ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம், மல்டிமீட்டர் வச்சு எல்லா டீட்டெயிலும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஓகேவா. தேங்க்யூ வெரி மச்.